நகை விஷயத்துல உனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா நீ கேக்குறது முறையான விஷயம்தான், நான் தான் யோசிக்காம விட்டுட்டேன். ஆதிராவும் என் பேத்தி தான், காவேரியும் என் பேத்தி தான். இனிமே இந்த நகை விஷயத்துல என்னால ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாது. அதனால இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பை நான் சுபத்ரா கிட்ட ஒப்படைக்கிறேன். ஐயோ அம்மா, நான் எப்படி? பதட்டப்படாத சுபத்ரா. என்னதான் நீ எங்களுக்கு மருமகளா இருந்தாலும் நானும் இவரும் உன்னை மகளா தான் நினைக்கிறோம். அந்த வகையில இந்த பரம்பரை நகை அத்தனையும் உனக்குதான் சொந்தம். இனிமே அந்த நகையை யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறத நீதாமா முடிவெடுக்கணும். அதே இப்படி இவளுக்கு என்ன உரிமை இருக்கு? இவ சும்மா பேச்சுக்கு அம்மா அப்பான்னு கூப்பிட்டா இவ உங்க பொண்ணாயிடுவாளா? அப்ப நான் யாரு? நான் உங்க வயித்துல பிறக்கலையா? நீ அந்த மாதிரியா நடந்துக்கிற? இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அதான் ஆல்ரெடி சொல்லிட்டால, நகை விஷயத்துல முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு சுபத்ராக்கு மட்டும்தான் இருக்குன்னு. சுபத்ரா என்ன முடிவெடுத்தாலும் அதை எல்லாரும் சந்தோஷமா ஏத்துக்கணும். சுபத்ரா, ஏன் தயங்குற? நீ என்ன முடிவெடுத்தாலும் அது 100% சரியா தான் இருக்கும். தயங்காம உன் முடிவை சொல்லுமா? தயங்காம உன் முடிவை சொல்லுமா? நான் என்னோட பங்கு நகையை சரிசமமா பிரிச்சு பாதி ஆதிராவுக்கும் பாதிய காவேரிக்கும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நான் தான் சொன்னேல்ல, சுபத்ரா எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா தான் இருக்கும்னு. என்ன சரியா இருக்கும்? இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே முடியாது. எல்லா நகையும் ஆதிராவுக்கு தான் வந்தா ஆகணும். அத்த, ஏன் இப்படி நகை நகைன்னு அலையறீங்க? ஏற்கனவே உங்க பையன் வரதட்சணை எல்லாம் வாங்க கூடாதுன்னு உங்களை வார்ன் பண்ணிருக்காருல்ல, மறந்துட்டீங்களா நீங்க? ஆதிரா, நீ என்ன சொல்ற? மாற அப்படியே சொன்னா? ஆமாமா, இவங்க வரதட்சணைய கேட்ட விஷயம் தெரிஞ்சதும் அவரு இவங்கள கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமும் இவங்க திருந்தவே மாட்டேங்கிறாங்க. யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு எல்லா நகையும் வந்தாகணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.